இது உங்க ஜேஜிங்க. உலகம் முழுவதும் நோ ஸ்மோக்கர்ஸ் டே கொண்டாடப்பட்டிருக்குங்க. இது முதன் முதலாக ஆஸ் வெனஸ்டே அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஆஸ் வெனஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன அந்த நோ ஸ்மோக்கிங் டே வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது. கொண்டாடப்படலை, இதை விட்டுடணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வருது. இந்த வருஷம் இந்த மார்ச் 10ஆம் தேதி இந்த நோ ஸ்மோக்கர்ஸ் டே வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இது வந்து ஆரம்பத்தில் நண்பனை போல வந்து பழகி கூடவே ஒட்டி உறவாடி நம்ம உயிரை குடிக்கிற ஒரு நோய்ங்க. நிறைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை வந்து விருந்தாளி மாதிரி கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட நெருங்கிய நண்பன் மாதிரி நம்மளை விட்டு விட்டு போகாமலே இருந்துருங்க. இது கதையில் சொல்லணும்னா அவ்வளோ சுலபமாக சொல்லிட முடியாது. அவங்கவுங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இது நம்மளுக்கு என்னென்ன உடல் கேடு தருது அப்படின்றத யோசிக்கணும். மது அருந்துறத விட இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வந்து அவ்வளோ பெரிய தீமையை உங்கள் உடலுக்கு நீங்களே விளைவிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் இந்த தீங்கை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எடுத்துக்கிற ஒவ்வொரு சிகரெட்டும் இதயத்தை பலவீனப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. சுவாசிக்கிறப்போ இந்த இதயம் சுருங்கி விரிகிறதுனால தான் நம்ம வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சுருங்கி விரிங்கிற தன்மை குறையிறப்ப தான் நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நம்ம இறக்க நேரிடுகிறது. அது இரத்த நாளங்கள் அடைச்சிக்கிட்டு நம்மளை முழுவதுமாக உயிரை மாய செய்திருதுங்க. இந்த சிகரெட்டு குடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு புத்துணர்வு வந்த மாதிரி இருக்கும். அந்த புத்துணர்வு வந்து சிறிது நேரத்துக்கு இருக்கும். அந்த புத்துணர்வுக்கு அடிமைப்பட்டு போயிட்டோம்னா அது திரும்பி அதை எடுக்காத போது நம்ம நரம்புகளை வழுவிளக்க செய்து நம்மளை செயல்படாமல் செஞ்சிருங்க. இப்படிப்பட்ட இந்த புகைப்பழக்கம் நம்மளுக்கு வேணாங்க. இந்த புகைப்பழக்கத்தினால குடும்பங்கள் அடியோடு அழிஞ்சு போகுது. இந்த புகையினால் அவங்களோட ஆயுட்காலங்களை குறைச்சி அவங்க தங்க குடும்பத்துக்காக செலவிட வேண்டிய நாட்களை குறைச்சிக்கிறாங்க. இந்த நிலை நம்ம குடும்பங்களுக்கு எதுக்கு? எப்பயுமே நம்ம சிகரெட் வேணான்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் சிகரெட் குடிக்கணும்னு நினைக்கிறப்போ உங்கள் குழந்தையோ உங்கள் தாயோ உங்கள் மனைவியோ நினச்சி பாருங்கள். அவங்களோட நீங்கள் வாழப்போகிற நாட்களில் ஒவ்வொரு 5 நிமிடம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பாருங்கள். தூங்கிறதுக்கே வந்து 60 வருடம் வாழ்கிறோன்னா 20 வருடம் தூக்கத்தில் போயிடுது. இதில் இந்த 5 நிமிடங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா நீங்கள் வாழக்கூடிய நாள் வந்து இன்னும் குறைவாக போயிடும். நீங்கள் இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு 1000 முறை சொன்னாலும் நீங்கள் உங்களை நீங்களே திருத்திக்கிட்டால் தான் இந்த பழக்கத்தை அவங்களால் விட முடியும். இதை முதல் முறை வர்றப்பயே வேணான்னு சொல்லுங்கள். இது ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் கிடையாது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இது வந்து நம்ம பின்பற்றோன்னு மற்றவங்களும் செய்வாங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. திரைப்படத்துறையினரும் இப்போ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களில் அந்த ஸ்மோக்கிங்கை காட்டுறதே கிடையாது. அவங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சில இயக்குநர்கள் தொடர்ந்து சிகரெட் புகைத்த இன்பம் வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் எல்லாம் விட்டு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. நீங்களும் இந்த பழக்கத்தை விட்டுட்டு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கணும். இதை போல் நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.